பொதுவாக வந்து சீமான் மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் பதில் சொல்ல விரும்பலை. ஆனால் இப்போ ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்திலேருந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக எல்லாத்தையும் தனியாக இருக்கு விட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனுடைய ஒரு பகுதி தான் அந்த கார்பரேட் நிறுவனத்துக்கு இங்கே வந்து குடிநீர் வழங்கல் திட்டத்தை உருவாக்குனாங்க. மாநகர மக்களுடைய நிதியை மிக மோசமாக கையாளுகிறார்கள்ங்கிறது தான் பொருளுங்க. இந்த மாதிரி இந்த மேகதாது காவிரி பிரச்சனையை திரும்ப திரும்ப ரைஸ் பண்ணி அதன் மூலம்தான் மக்களுடைய ஆதரவை அங்கே தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அது தப்பு. ஏற்கனவே இருந்த காங்கிரஸாக இருக்கட்டும் பின்னாடி வந்து பிஜேபியாக இருக்கட்டும் மேகதாது அணை கட்டணுங்கிறத பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஏற்கனவே தமிழ்நாட்டில் காங்கிரஸ் நாங்கள்லாம் ஒன்றா தானே இருக்கோம், அதில் என்ன பிரச்சனை இருக்குது? ஆகவே இதுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. இஸ்லாமியர்களையும் வந்து கிறிஸ்தவர்களையும் சாத்தானின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி சீமான் வந்து என்ன விமர்சிச்சிருக்காரு. என்ன காரணம் சொல்கிறாருன்னா, திமுக காங்கிரஸ் கண்டு ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு இந்த நாட்டை வேண்டாம் குட்டிச்சேவராக்கியிருக்காங்க அப்படிங்கிறதுனால வந்து அவங்க சாத்தானின் பிள்ளைகள்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி பொதுவாக வந்து சீமான் மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பலை. ஆனால் ஒரு பொது தளத்தில் வர்றதுனால நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்களை, மதத்தை சார்ந்த மக்களை அல்லது குறிப்பிட்ட சாதியை சார்ந்த மக்களை ஒரு தரம் தாழ்த்தி பேசுகிற ஒரு நடைமுறை என்பது நல்லதில்லை. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், மேற்கு மாவட்டங்களில் இருக்கிற அருந்ததிய மக்களை பற்றி அவர் எவ்வளோ பேசினார் தெரியும். அதெல்லாம் ஒரு வன்மையான கண்டனத்துக்குரியது. அதே மாதிரி இப்போ வந்து சிறுபான்மை மக்களை வந்து கிறித்துவர்களையும் முஸ்லீம்களையும் அவர் பேசியிருக்கிற பேச்செல்லாம் யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது. எப்படி சீமான் அப்படி பேசுவதற்கு அவருக்கு என்ன தார்மீக ஒரு எப்படி இப்படி பேச முடியும்? ஆகவே அந்த மாதிரி வந்து இஸ்லாமியர்களையோ கிறித்துவர்களையோ அல்லது வந்து அருந்ததிய மக்களையோ ஒரு இல்ட்ரீட் பண்ணுற முறையில் அல்லது கேவலப்படுத்த முறையில் பேசுகிற பேச்சு என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. சுயேஷ் பிரச்சனை வந்து தொடர்ந்து வித்தே இருக்குது. என்ன பண்ணணும் நினைக்கிறீங்க? எங்களை பொறுத்தவரையில் வந்து இந்த மாதிரி மக்களுடைய அடிப்படையான தேவைகளை பூர்த்தி செய்கிற காரியங்களை உள்ளாட்சி அமைப்புகள் தான் செய்யணும். அது நகர தூய்மை பணியாக இருக்கட்டும் அல்லது வந்து கல்வியாக இருக்கட்டும், சத்துணவாக இருக்கட்டும், குடிநீராக இருக்கட்டும், மின்சாரமாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் செய்வது என்பது தான் நல்லது, அதுதான் பொருத்தமானது. ஆனால் இப்போ ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்திலேருந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக எல்லாத்தையும் தனியாக இருக்கு விட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனுடைய ஒரு பகுதி தான் அந்த கார்பரேட் நிறுவனத்துக்கு இங்கே வந்து குடிநீர் வழங்கல் திட்டத்தை உருவாக்குனது. அது ரொம்ப ரொம்ப மோசம் தான். என்ன ஏன்னா, ஒரு மக்களுக்கு குடிநீர் வழங்குகிற திட்டத்தை கூட ஒரு மாநில அரசும் ஒரு கார்பரேஷனும் செய்ய முடியாதா? எங்கள் குப்பை அள்ளுற திட்டத்தை நீங்கள் போய் எதுக்கு ஒரு கார்பரேட்டை கொடுக்குறீங்க தூய்மை பணியை? அப்போ என்ன தான் நம்ம அரசாங்கம் நம்ம கார்பரேஷன் என்ன தான் செய்யும்? அதையெல்லாம் இப்போ இவ்வளவு நீங்கள் கார்பரேட் உடைய செய்கிறது கூட யார்? நம்ம தானே செய்கிறோம். சரி, இதனால் உங்களுக்கு என்ன பொருளாதாரம் மிச்சம்? நீங்கள் நேரடியாக கொடுத்தா என்ன செலவாகுதோ அதை விட கூடுதலான செலவு தான் ஆகுது. எதுக்கு கூடுதலான செலவாகி நீங்கள் கார்பரேட் கையில் ஏன் இதெல்லாம் ஒப்படைக்கணும்? இல்லை, அது என்ன வாடகை? ஏங்க, 3210 ரூபா ஒரு டன்னுக்குன்னு சொல்லி ஒரு நாளைக்கு குப்பை அகற்றுவதற்கு 40 லட்சம் ரூபா கோவை மாநகராட்சி செலவிடுறதுக்கு தயாராச்சு அப்படின்னு சொன்னால் மாநகர மக்களுடைய நிதியை மிக மோசமாக கையாளுகிறார்கள்ங்கிறது தான் பொருளுங்க. இதுவரைக்கும் என்ன குப்பை போகாமையாக இருந்தது, இந்த குப்பை யார் எடை போட போகிறா? 1100 டன்னுங்கிறது எப்படி எடை கரெக்டாக போட முடியுமா? நம்மகிட்ட அந்த அளவுக்கு மெக்கானிசம் இருக்குதா? ரொம்ப தவறான செயல் மாநகராட்சி நிர்வாகம் எடுத்த முடிவுங்கிறது. நாம் வந்து உங்களுக்கு தெரியாதில்லை, ஆளுகிற கட்சியினுடைய தயவு இல்லாமல் உப்பு தண்ணி கான்ட்ராக்ட் கூட இந்த நாட்டில் எடுக்க முடியாது. அது மத்திய அரசுக்கும் பொருந்து, மாநில அரசுக்கும் பொருந்து. இவ்வளவு பெரிய ஆண்டுக்கு ஒன்றுக்கு ஒரு 140 கோடி டெண்டருங்கிறது ஆளுகிற கட்சிகளுடைய துணை இல்லாமல் எடுக்க முடியாது. ஓகே, பார்க்கலாம். மேகதாது சொல்லியாச்சு, யாருமே தொடர்ந்து சொல்லிட்டு தானே? இல்லை இல்லை, அதாவது கர்நாடகத்தில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதிரி இந்த மேகதாது காவிரி பிரச்சனையை திரும்ப திரும்ப ரைஸ் பண்ணி அதன் மூலம்தான் மக்களுடைய ஆதரவை அங்கே தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அது தப்பு. அது முடியாது, அது சரியில்லை.
ஏற்கனவே பிஜேபி ஆரம்பித்து வச்ச அந்த இதை வந்து இவங்க செய்யக்கூடாது. 50 வருஷமாக வந்து நம்ம உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடத்திருக்கிறாங்க, ட்ரிபியூனல் விசாரிச்சிருக்கு. ட்ரிபியூனல் அறிக்கையின் மீது உச்சநீதிமன்றம் நீண்ட விவாதம் நடத்தி தீர்ப்பு அளிக்கிறது. இது எதுலேயுமே கர்நாடக அரசாங்கம், ஏற்கனவே இருந்த காங்கிரஸாக இருக்கட்டும், பின்னாடி வந்து பிஜேபி அரசாங்கம், மேகதாது அணை கட்டணுங்கிறத பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அது வந்து அதாவது இந்த காவிரி ட்ரிபியூனல் மற்றதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள், அதெல்லாம் ஏற்கனவே இல்லை, இப்போ இல்லை, ஏற்கனவே முன்னாடி நடந்த சம்பவங்கள். நீங்கள் அந்த இந்த நாடி கட்டெல்லாம் முன்னாடி நடந்த இப்போ கடைசியாக வந்து காவிரியில் தண்ணீர் பிரச்சனை வந்த பிறகு நம்ம முறையிட்டு ட்ரிபியூனல் வந்திருக்காங்க, ட்ரிபியூனல் விசாரிச்சிருக்காங்க, அதுமேரில் வந்து ட்ரிபியூனலுடைய முடிவு சரியில்லைன்னு சொல்லி அப்பீல் பண்ணியிருக்கோம், அதுமேரில் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. இது எதுலேயுமே வந்து நீங்கள் மேகதாது அணை கட்டுவோம்னோ அல்லது கர்நாடக மக்களுக்கு பெங்களூர் மக்களுக்கு குடிநீர் வேணும்னு சொன்னால் ஏற்கனவே உங்களுக்கு எவ்வளவு தண்ணி அலோகேட் பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்து தான் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இல்லை இது ஏற்கனவே காங்கிரஸோடு இங்கே உறவு இருக்குங்க, தமிழ்நாட்டில் இப்போ பெங்களூரில் போய் தானே அவர் காங்கிரஸோட உறவு கொண்டாடுறாரு. ஏற்கனவே தமிழ்நாட்டில் காங்கிரஸ் நாங்கள்லாம் ஒன்றா தானே இருக்கோம், அதில் என்ன பிரச்சனை இருக்குது? ஆகவே இதுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. நிச்சயமாக வந்து காங்கிரஸ் கட்சி இந்த கூட்டணியில் இருந்தாலும் பிஜேபி முன்னெடுத்திருக்கிற அந்த பணியை காங்கிரஸ் கர்நாடக அரசு தொடருமானால் அது நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் எழுந்து தான் போகிறாங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் எழுந்து போகிறாங்க. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.